வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் விடுதலை திருநாள் இது 8வது தமிழ் புக்கில் இந்த பாடம் இருக்குது. இது ஒரு கவிதை, பார்க்கலாமா? பிறந்த நாள், திருமண நாள் தொடர்புடைய விழாக்கள் வந்து அந்த குடும்பத்தினருக்கு மட்டும் மகிழ்ச்சி அளிக்கும். ஆனால் சமய தொடர்பான விழாக்கள் அந்த சமயத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும். ஆனால் இந்தியர் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் இன்றியமையாத நாள்னா அது விடுதலை திருநாள் தான். பாடத்துக்கு போகலாமா? 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரங்கு கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. அதாவது 300 வருடமாக நம்ம அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கர்களின் இருண்ட ஆட்சிக்கு ஒரு முடிவு வந்தது அந்த நாள் தான் இது. இது இதோடு முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவது அளவுக்கு. அடுத்து, செத்த பிணமாய் சீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டி அடித்தது, விழிக்க வைத்தது, வையகம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. உயிரற்ற பிணங்களாக கிடந்த இந்திய மக்களை அடிமை அறியாமை என்னும் உறக்கத்தை விட்டு ஓட ஓட விரட்டியது இந்த நாள். பரிதவித்திருத்த பாரத அன்னை காளியை சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடிந்தது, கூந்தல் முடித்து குங்கும போட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்திருந்தது எந்த நாளோ அந்த நாள். அடிமையாய் தவித்திருந்த இந்திய தாய் தன் கைவிலங்கை உடைத்து பகவரை அழித்து அவிழ்த்திருந்த கூந்தலை முடித்து நெற்றியில் போட்டிட்டு ஆனந்த தரிசனம் அளித்த நாள் இதான். சதிவிளக்க நிலை சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள். அதாவது அந்த பகத்சிங் அவர் வந்து தூக்கு கயிற்று பக்கம் போகும்போது கூட அவர் கடைசி நேரத்தில் அவர் மணக்கண் முன்னால் நின்ற கனவு என்னென்னா இந்தியா வந்து விடுதலை பெறும், ஒரு இந்தியாவின் விடியல் அப்படின்னு அவர் கனவு கண்டார். முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சுக்காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் புபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. அதாவது முட்காட்டை எரித்து மூங்கிலை வீரமாய் துளைச்சி மூச்சுக்காற்றை வைத்து அதில் பூபால இசைப்பாடும் நாள் எந்த நாள்? இந்த நாள் தான். இதன் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். இந்த விடுதலை திருநாளை கொண்டாட வாய்ப்பளித்த நமது தாய் நாட்டை தமிழால் வணங்குவோம். மீரா அப்படிங்கிற இந்த பாடலில் இருக்கார் இந்த கவிதையை. கவிதையுடைய பின்னாடி உள்ள பாடத்தை பார்க்கலாமா? சொல்லும் பொருளும் சீவன்னா உயிர், சத்தியம் உண்மை, ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி, வையம் உலகம், சபதம் சூளுரை மோகித்து விரும்பி. பாடலின் பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. 300 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கர்களாகிய அந்நியரின் இரண்டு ஆட்சி முடிந்தது என்பதை கூறும் நாள் இது. உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றிருந்த அறியாமை என்னும் உறக்கத்தை ஓட ஓட விரட்டிய நாள் இது. அடிமையை தவித்து கொண்டிருந்த இந்திய நாள் சினந்து எழுந்து அடிமையை தவித்து கொண்டிருந்த இந்திய தாய் சினந்து எழுந்து தன் கைவிலங்கை உடைத்து பகவரை அழித்து அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியை அளித்தனால் இன்று. சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கிலிடப்படும் கடைசி நேரத்திலும் தன் மனக்கண்ணில் கனவு கண்ட இந்தியாவின் விடியல் தோன்றிய நாள் இது. இன்று பகைமை என்னும் உள்காட்டினை அழித்து அங்கு விளைந்த மூங்கிலை புரட்சி என்னும் புல்லாங்குழலாக்கி மூச்சுக்காற்றால் பூபால இசைப்பாடும் இனிய நாள் இன்று. இன்பம் தரும் இந்த விடுதலை திருநாளை கொண்டாட வாய்ப்பளித்த நம் தாய் நாட்டை தமிழால் வணங்குவோம். அடுத்த நூல் வெளி ஆசிரியர் பார்த்தா மீ ராசேந்திரன் என்னும் இயற்பெயரை விட மீரா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றினார். அன்னம் விடுதூதி என்னும் இதழை நடத்தியவர். ஊசிகள், கூக்கு, மூன்றும் ஆறும் வா, இந்திய வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் என்னும் நூலிலிருந்து ஒரு கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. அடுத்த மதிப்பீடு போகலாமா? அடுத்தது, நீ விரும்பும் விழா ஒன்றினே ஒரு பத்திய அளவில் இது வந்து உங்களுக்கு வந்து செயல்படும். மதிப்பீடு பார்க்கலாமா? சரியான விடையை தேர்ந்த தெரிவிக்க வானில் முழுளவு அழகாக டேஸ் செலுத்துதுன்னா தரிசனம். இந்த டேஸ் முழுதும் போற்றுப்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. வையம் சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீவன் கூட்டல் இல்லாமல். விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விலங்கு கூட்டல் ஒடித்து. காட்டை கூட்டல் எரித்து என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டை எரித்து. இதம் கூட்டல் தரும் என்பதை சொல்ல எழுத கிடைக்கும் சொல் இதன் தரும். அடுத்து வினா பார்க்கலாமா? பகத்சிங் கண்ட கனவு யாது?
அதாவது இந்தியாவின் விடியல், இதுதான் இந்த கேள்விக்கு பதில். இரண்டு ஆட்சி என எதனை மீரா குறிப்பிடுகிறார்? 300 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியரின் ஆட்சி தான் இரண்டு ஆட்சி. இப்போ நீங்கள் என்ன எழுதணும், இதில் ஒரு ஆட்சி அப்படின்னு எழுதிடுங்க, சரியா? அந்நியரின் ஆட்சி இரண்டு ஆட்சி ஆகும், அதுதான் இந்த கேள்விக்கு பதில். அடுத்த கேள்வி, இந்திய தாய் எவ்வாறு காட்சி அளிக்கிறாள்? அடிமையை தவித்து கொண்டிருந்த இந்திய தாய் சினந்து எழுந்து தன் கைவிலங்கை உடைத்து பகைவரை அழித்து அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு காட்சி அளிக்கிறாள். இது வேண்டாம், இந்த இந்த இது இது வந்து வேண்டாம், இதோடு முடிச்சுக்கிட்டு இதை மட்டும் எழுதிக்கிடுங்க, சரியா? அடுத்து உங்களுக்கு சிந்தனை வேணான்னு ஒன்று கேட்டிருக்கு, நாட்டு பற்றி வளர்க்கும் வகையில் விடுதலை நாளை எவ்வாறு கொண்டாடலாம், இன்னும் நம்ம என்ன மாதிரிலாம் கொண்டாடலாம் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு ஒரு ரெண்டு பாயிண்ட் இதில் நினச்சிங்க எழுதி வச்சுக்கிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், பாடம் இதோடு முடிஞ்சு அடுத்த பாடத்தை சிந்திக்கலாமா?